அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். பரம தந்தையாகிய கடவுளுக்குள்ளும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளும் தூய ஆவியால் நிறைந்து வாழ்கின்ற உங்கள் யாவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாகுவதாக. ஆகஸ்ட் 4 சனிக்கிழமை புனித ஜான் மரிய வியானி மறைப்பணியின் நினைவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 14:1-12 முடிய. அப்பொழுது இயேசுவை பற்றிய பேச்சு சிற்றரசன் ஏரோதின் காதுக்கு எட்டியது. அவன் தன் ஊழியரிடம், இவர் ஸ்நாபக அர்லப்பர், இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அதனால்தான் புதுமை செய்யும் வல்லமை இவரிடம் செயலாற்றுகிறது என்று சொன்னான். அந்த ஏரோது தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியால் பொருட்டு அருளப்பரை பிடித்து விலங்கிட்டு சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் அருளப்பர் அவனை நோக்கி, நீ அவளை வைத்திருக்கலாகாது என்று சொல்லியிருந்தார். அவனோ அவரை கொன்றுவிட நினைத்தான். ஆனால் மக்கள் அவரை இறை வாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறப்பு விழாவில் ஏரோதியாளின் மகள் எல்லோர் முன்னும் நடனமாடி ஏரோதை மகிழ்வித்தாள். ஆதலால் அவள் தன்னிடம் எதை கேட்டாலும் கொடுப்பதாக அவன் ஆணையிட்டு உறுதிமொழி கூறினான். அவளோ தன் தாய் தூண்டிவிட்டபடி ஸ்நாபக அர்லப்பரின் தலையை ஒரு தட்டில் இப்பொழுதே எனக்கு கொடும் என்றாள். அரசன் வருந்தினான். ஆனால் தன் ஆணையின் பொருட்டும் விருந்தினர் பொருட்டும் அதை கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் அருளப்பரது தலையை வெட்டு வைத்தான். அவருடைய தலையை தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க அவளும் தன் தாயிடம் கொண்டு போனாள். அவருடைய சீடர் வந்து அவரது உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்துவிட்டு இயேசுவிடம் வந்து அறிவித்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஏசாயாவின் புத்தகம் 55:8-9 நம் ஆண்டவர் கூறுகின்றார், நம்முடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நம்முடைய வழிகள் உங்கள் வழிகள் அல்ல,
மண்ணிலிருந்து விண் மிக உயர்ந்திருப்பது போல் உங்கள் வழிகளை விட நம்முடைய வழிகளும் உங்கள் எண்ணங்களை விட நம்முடைய எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். எண்ணங்கள் பெரும்பாலும் மனிதர்களின் இலக்குகளை தீர்மானிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று நாம் விழா கொண்டாடும் புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய எண்ணம் தன்னுடைய இலக்கு என்பதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளுக்காக கடவுளின் எண்ணமாக கடவுளின் பிறரன்பு பணியினை செயல்படுத்த தன்னையே ஒப்புக் கொடுத்தவர். உலகம் கருதுகின்ற ஞானத்திலும் படிப்பிலும் பின்தங்கியவராய் இருந்தார். இவர் குருவாக தகுதியற்றவர் என கருதினார்கள். ஆனால் இவரே தகுதியானவர் என்று கடவுள் இவருக்கு அருளையும் ஆசிரையும் அள்ளி கொடுத்தார். பல மணி நேரங்கள் பாவ சங்கித்தன தொட்டியில் அமர்ந்து பிறருடைய பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி மனம் வருந்தி ஆண்டவனிடமிருந்து அருளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆகவேதான் திருச்சபை இவரை ஒரு முன் மாதிரியாக சிறப்பாக மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலராக உயர்த்தி இருக்கின்றது. அவர் சொல்லுவார், ஐ சீ காட் இன் ஹியூமன் பர்சன், மனிதனில் நான் கடவுளை காண்கின்றேன் என்று. இப்படியாக இவருடைய வாழ்வு முழுவதும் கடவுளின் எண்ணத்தை மட்டுமே வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியும் கடவுளின் எண்ணத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற அழைப்பு விடுக்கின்றது. எல்லோரும் வெவ்வேறு வகையான களியாட்டத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒட்டக மயிராடை அணிந்து ஏதோ வரப்போகின்ற சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மனம் மாறுங்கள் என்று ஸ்நாபக அருளப்பர் கூறினார். பாவ மன்னிப்பை அளித்து நீரினால் ஞானஸ்தானம் கொடுத்து மெசியாவின் மீட்பின் எண்ணத்திற்கு தோள் கொடுத்தார். அச்சுறுத்தல், சிறைவாசம், அவமானம், கொடூர கொலை என்று ஏதோது தனது சுய லாபத்திற்காக இவரை கொன்றாலும் தனது உயிரை இயேசுவின் பணிக்காக இயேசுவின் எண்ணத்திற்காக கொடுத்து தன்னையே கடவுளின் முன்பாக கையளித்தார். இன்றைய கடவுளின் செய்தி நமக்கு மூன்று வகையான பாடங்களை கற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக, நான் கடவுளின் எண்ணத்தை செய்கின்றேனா என்பதை சிந்திக்கவும், இரண்டாவதாக, கடவுளின் பணிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற ஆயர்கள் குருக்கள் துறவியர் இவர்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேனா என்பதை சிந்திக்கவும், மூன்றாவதாக, தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் பாவ மன்னிப்பு என்கின்ற திருவருட் சாதனத்தின் மகிமை உணர்ந்து பாவ மன்னிப்பு செய்து என் வாழ்வை புதுப்பித்துக் கொள்கின்றேனா என்பதை அறிந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். இயேசு பலியை அன்று இரக்கத்தையே விரும்புகின்றார். செபிப்போமாக. எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய வாழ்வில் சொல்லாலும் செயலாலும் எல்லா வகையான நிகழ்வுகளிலும் உம்மை குறித்து அவர் தியானித்தார், உமது எண்ணத்தை வெளிப்படுத்தினார். நாங்கள் மனித எண்ணத்தோடு இருந்தாலும் உமது திருவுளம் எங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் எங்களை கையளிக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன். உயிரோடு உயிராக உனில் கலந்தே உன் பணி வாழ்வின் நூற்றாக உனில் நிறைந்தே. பங்கு தந்தையர் தினமான இன்று அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் குருக்களுக்கும் திருநாள் வாழ்த்துக்களை விசிட்டர் மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். குருக்களுக்காக இன்று சிறப்பாக ஜெபிப்போம். உயிரோடு உயிராக உனில் கலந்தே உன்
பணிவாழ்வின் நூற்றாக உனில் நிறைந்தேன். நான் உன்னை நீங்க உறவாகி உயிர் வாழ்கிறேன், உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உனை தேற்றுமாயன், நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன், நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறே. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, தனிமையை நீதல்வா.
கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. உயிரோடு உயிராக இனி கலந்தே என் பணிவாழ்வில் எனில் நிறைந்தி நீரனை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறீ, எனக்காக உயிர் வாழும் இறையாகிறீர். நீரே என் தேவன், என்னை தேற்றுமாயன், நான் செல்லும் பாதைக்கு துணை.